ரொம்ப அழகான மகாசிவராத்திரிக்கு தான் இன்றைக்கி நம்ம டாரோ ரீடிங் பார்க்க போகிறோம். வர 18ஆம் தேதியிலிருந்து நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, எப்படி நம்ம வடிவமைச்சிக்கலாம், என்ன எதிர்பார்க்கலாம், என்ன எதிர்பார்க்கக்கூடாது, இப்படி ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயங்களை இந்த டாரோ ரீடிங்கில் பார்க்க போகிறோம். ஹாய் ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு என்னுடைய நன்றிகள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு டான் டான் வரும். ஸோ மறந்துடாதீங்க, டெய்லி சாயங்காலம் 5 மணிக்கு டாரோ ரீடிங் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். வர 18ஆம் தேதி மகாசிவராத்திரி, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பேஸ் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டாரோ ரீடிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மகாசிவராத்திரினா என்ன, த சயின்ஸ் பிஹைண்ட் மகாசிவராத்திரி, அதோட அறிவியல் ஞானம் என்ன அப்படின்றத பற்றி ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு கம்ப்ளீட் ரீடிங் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இது மகாசிவராத்திரிக்கான ஸ்பெஷல். அதனால ஸ்கிரீன்ல 3 சிவரூபம் உங்களுக்கு வச்சிருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜஸ் கீழே உங்களுடைய கார்ட்ஸுக்கான டீடைல்ஸ் இருக்கு. ஸோ எப்பவும் போல கண்களை மூடிக்கோங்க, நல்லா டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனை வேணால் பாஸ் பண்ணிக்கோங்க. கண்களை மூடிட்டு நல்லா டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. மெதுவாக கண்களை திறங்க, மைண்டை கிளியராக வச்சுட்டு எந்த இமேஜ் உங்களை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்றதில் கவனம் செலுத்துங்க. பொறுமையாக சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் செட் 1 இல்லை செட் 2 இல்லை செட் 3 கார்ட்ஸை சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு 2 செட் ஆஃப் கார்ட்ஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, உங்களுக்கு சூஸ் பண்ணும் போல் இருக்குன்னா 2 செட் ஆஃப் கார்ட்ஸை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைம் ஸ்டாம்பில் உங்களுக்கான செட் 1, செட் 2, செட் 3 கார்ட்ஸுன்னு 3 கார்ட்ஸுக்கான எந்த டைமிங்கில் அந்த ரீடிங் வரப்போகுதுன்றதை கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஜம்ப் பண்ணி அந்த ரீடிங்க்கு போயிடலாம். ரீடிங் கேட்க தயாராக இருக்கீங்களா? ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இன்றைக்கி 4 செட் ஆஃப் கார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் 1 வந்து டேரோ கார்ட், மற்ற எல்லாமே ஒரக்கிள் கார்ட்ஸ். ஸோ டேரோ கார்ட்ஸ் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கேன். மோனாலஜி கார்ட்ஸ் பண்ணுறோம், ஷமானிக் ஹீலிங் பண்ணுறோம், அண்ட் ஆல்சோ ஏஞ்சல் கார்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்காக ஸ்பெஷலாக. கண்டிப்பாக இது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ரீடிங்காக இருக்கும்ன்றத நான் நம்புகிறேன். ஹாய், வெல்கம். நீங்கள் செட் 1 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் நிஜமாவே யார் அப்படின்னு இந்த உலகத்துக்கு காட்டுற டைம் வந்தாச்சு. உங்கள் கார்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு தோணுது, யாரோ உங்களை வந்து ஏமாத்திட்டாங்கன்னு. நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு நபர். அவங்கள நீங்கள் ரொம்ப நம்பி உங்களுடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க. அவங்க உங்களை பற்றி, நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண சீக்ரெட்ஸை பற்றி வெளியில் ஒரு சில பேர்கிட்ட சொல்லிட்டாங்க. இது உங்கள் காதுக்கு வந்துதா? உங்களை பற்றி அவங்க காசிப் பண்ணுறாங்கன்னு. சீக்ரெட், ரகசியம்னா என்ன தெரியுமா? அதை யார்கிட்டையும் நம்ம ஷேர் பண்ண தேவையில்லை முதல்ல. ஏன்னா மற்றவங்கக்கிட்ட அதை ஷேர் பண்ணுறனால நமக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்க போகிறதில்ல. ரகசியம் ரகசியமாகவே இருக்கணும், அதுதான் முதல் தம்ப் ரூல். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அந்த ரகசியங்கள் எல்லாம் வெளியில் ஒரு சில பேரை நம்பி சொல்லிட்டீங்க. அவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போது உங்கள் மனசுக்குள்ளே நிறைய மனப்போராட்டங்கள், மனசுக்குள்ளே இல்லை உங்களை சுற்றியுமே நிறைய பேர் உங்களை ஏதோ ஒரு வம்பு இழுத்துக்கிட்டே இருக்காங்க. இது அவங்க தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்க அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்க. போகட்டும், விட்டுருங்க, இதுவும் நமக்கு ஒரு வாழ்க்கை பாடமாக இருக்கட்டும். நீங்கள் தனியாகவே நின்று போராடிக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி அது தேவையில்லை, மற்றவர்களுக்காகவும் இல்லை உங்களுக்காகவோ நீங்கள் தனியாக நின்று போராடிக்கிட்டே இருக்கீங்க. இது உங்களுக்கு ஒரு இமோஷ்னல் டிஸ்ட்ரெஸ்ஸை தான் கொடுக்கும். இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய இந்த 1 வாரம் நான் யார் கூடயும் ஆர்கியூமெண்ட்டுக்கு போக மாட்டேன், எனக்கு தேவையில்லாத விஷயம், சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு நீங்களே ஒரு சபதம் எடுத்துக்கோங்க. நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொன்னது உங்களோட ரெசனேட் ஆச்சுன்னா ஐ வாண்ட் டு ஹியர் மோர், என்னை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு டைப் பண்ணுங்க. சரி, தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம்ல, அதுக்கு வரலாம். தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். பட் உங்கள் பாயிண்ட்டை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சா கூட உங்களுடைய வாய்ஸை கொஞ்சம் டோன் டவுன் பண்ணுங்கள். ஒரு சில நேரத்தில் நம்ம பேசும்பொழுது நம்மளுடைய இமோஷன், நம்மளுடைய குரல், நம்ம ஒரு டோன் செட் பண்ணுறோம் இல்லையா, அது தவறாக இருக்கும். நம்ம ஆக்சுவலி ரொம்ப காமாக ரொம்ப கூலாக தான் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணிகிட்ருப்போம். பட் நம்ம வாய்ஸ், நம்ம டோன், அதுதான் கொஞ்சம் மாறுதலாக இருக்கும். அதனாலே இது ரொம்ப திமிர் பிடிச்சதாக இருக்குமோ, எப்படி சண்டை போடுது வரேன் அப்படின்னு கேஷுவலாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த வாரம் உங்களுடைய வாய்ஸ், குரலுடைய டோனை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 2வது, யார்கிட்டையும் உங்களுடைய சீக்ரெட்ஸ், ஸோ கால் சீக்ரெட்ஸை ஷேர் பண்ணாதீங்க. தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ், வாக்குவாதத்தில் தலையிடாதீங்க. வீடாகவே இருந்தாலும் சரி, எனக்கும் இதுக்கும் இப்போதைக்கு சம்மந்தம் இல்லை, 1 வாரம் நான் குவாய்ட்டாக இருக்க போகிறேன் அப்படின்னு தள்ளி ஒதுங்கி நின்றுடுங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து இப்போ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது படிப்பு, எக்ஸாம்ஸாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஆரோக்கியம், கெரியர்,
என்ன வேணாலும் இருக்கலாம், பணம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். பட் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ போகிற பாதை சரியான பாதை கிடையாது. அதாவது சரியான பாதைனா தவறான பாதைன்னு சொல்ல வரல, நீங்கள் எதிர்பார்க்குற பலன் நீங்கள் போகிற பாதையில் உங்களுக்கு கிடைக்காது, ரிசல்ட் கிடைக்காது. நீங்கள் புதுசாக ஒரு பாதையை சூஸ் பண்ணி ஆகணும். முக்கியமாக அந்த பாதையை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, ஒரு புரிதல் இருக்கிறதுக்கு, மற்றவர்களுடைய உதவியை நீங்கள் கேட்குறதுல தவறே இல்லைன்றது தான் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து யாரையுமே எதையுமே கேட்க மாட்டோம், இல்லை நமக்கு என்ன கேட்கணும்னு தெரியாது. நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் வேலை செய்யறதுக்கு ஒரு மெயின் ரீசன் இதாக கூட இருக்கலாம். நமக்கு என்ன கேட்கணும்னு தெரியாது, எப்படி கேட்கணும்னு தெரியாது. இன்ஃபேக்ட் ஒரு சில நேரத்தில் நமக்கு என்ன வேணுன்றது நமக்கே தெரியாது. ஏன் அது? ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன விஷயம் வேணும், ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கன்னா நம்மளால் அந்த ஒரு விஷயத்தை கன்சைஸ் பண்ணி சொல்லவே தெரியாது. ஒரு குட் நியூஸ் என்னென்னா, இது நம்ம தவறு கிடையாது. ஏன்னா ஒரு செகண்டில் நம்ம மூளை 70,000 எண்ணங்களை ப்ராசஸ் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. ஆனால் அதுலேயுமே நம்ம வந்து ஒரு 10 விஷயங்களை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், உங்களுக்கு என்ன வேணுமன்றத பிரபஞ்சத்துக்கிட்ட வாயை திறந்து கேட்கணும். அதுக்கு முதல்ல உங்களுக்கு என்ன வேணுன்றது உங்களுக்கு இல்லவா தெரியணும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுங்கிறத முதல்ல எழுதுங்க. ஒரு பேப்பரில் பென்னு பென்சில் வச்சு எழுதும் பொழுது தான், ஓ இதெல்லாம் என் மைண்டில் இருக்கா, இதெல்லாம் எனக்கு வேணுமா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சக்ஸஸ் கார்டு, இன்ஃபேக்ட் 3 சக்ஸஸ் கார்டு நம்ம ஸ்ப்ரெட்டில் வந்திருக்கு. 2 கார்டுமே அபண்டன்ஸ், கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயத்த சாதிப்பீங்க, உங்களுக்கு அபண்டன்ஸ் உண்டு. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பை இந்த வாரம் நீங்கள் கம்மி பண்ணியே ஆகணும். எக்ஸ்பெக்டேஷன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிக்கோங்க. நான் அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டேனே, ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க செய்யலையே. நம்ம ஹெல்ப் கேட்டு அவங்க செய்கிறேன்னு ஒத்துக்கிறதே இந்த பீரியடில் நமக்கு அது நல்ல விஷயந்தான். நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க பண்ணலன்றது அவ்வளோவா கரெக்ட் இல்லை இல்லையா. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நினச்ச காரியத்தில் சக்ஸஸ் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஒரு நல்ல வின்வின் சிச்சுவேஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுதான் மூனாலஜி கார்ட்ஸ், ஆரக்கிள் கார்ட்ஸும் சொல்கிறாங்க. நல்ல பியூட்டிஃபுல்லான சக்ஸஸை நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மிராக்குலஸாக நடக்க போகுது. நீங்கள் எதிரே பார்க்காத ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. அதுக்கு இந்த வாரம் நீங்கள் தயாராக இருங்க. தைரியமாக மற்றவங்க கிட்ட உதவி கேட்கணுமா போய் கேளுங்க. எல்லோரும் நம்மளை வந்து கேட்குறாங்கல்ல, நீங்கள் கேட்குறதுல தப்பே இல்லை. ஆனால் உங்களுக்கு சக்ஸஸ் க்ரியேட் ஆகணும்னா எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் போகிற பாதையை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி அதை இன்னும் பெட்டரான பாதையாக நீங்கள் டியூன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் நினச்சதை இந்த வாரம் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க. இந்த மகாசிவராத்திரிக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் படிக்க ஆவலாக இருக்கேன். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், பட் பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய், வெல்கம். நீங்கள் செட் டூ கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த வாரம் உங்களுக்கு நிறைய சர்ப்ரைசஸ் காத்துட்ருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃபுல்லாக வீடியோவை கவனிங்க. ஓகே, ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மகாசிவராத்திரியை நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ண போகிறீங்க, எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் படிக்க ஆவலாக இருக்கேன். ஓகே, இந்த செட் ஆஃப் கார்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப இமோஷ்னலாக இருந்தீங்களா? நிறைய உணர்ச்சிகள் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கா? நிறைய விஷயங்களை நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் கார்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுது. நீங்கள் நினச்ச ஏதோ ஒரு விஷயம் தாமதமாயிட்டே இருக்கா எனக்கு சொல்லுங்க. நான் சொல்றது உங்களோட இப்போ ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏதோ ஒரு மனக்குழப்பம் அண்ட் நீங்கள் நினைக்கிற ஏதோ ஒரு விஷயம் தாமதம் டிலே ஆகிட்டே இருக்குது. அது நடக்கிறது எப்படின்றது உங்களுக்கு தெரியல, நடக்குமா நடக்காதான்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்குது. பட் அதையும் தாண்டி நிறைய இமோஷ்னல் இம்பேலன்ஸை நான் பார்க்குறேன் உங்கள் கார்ட்ஸில். பாருங்கள், நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் ஏன் இன்னும் நடக்கலை அப்படின்னு நான் ஏஞ்சல்ஸ்ட்டு கேட்கும்போது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான கார்டு வந்திருக்கு பாருங்கள். திஸ் இஸ் நாட் த ரைட் டைம். நம்ம எதிர்பார்ப்போம், நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை எதிர்பார்ப்போம். உதாரணத்துக்கு நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்மளுடைய பெற்றோர்கள் வந்து நீ வந்து டாக்டர் தான் ஆகணும், நீ இன்ஜினியர் தான் ஆகணும், நீ வந்து லாயர் தான் ஆகணும், இப்படி நிறைய விஷயங்களை நம்ம மேலே திணிச்சிருப்பாங்க. அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடந்திருந்தா இந்நேரம் நம்ம வந்து எல்லாமே ஆயிருப்போம். கலெக்டர்லேருந்து போலீஸ்லேருந்து டாக்டர்லேருந்து என்ஜினியர்லேருந்து எல்லாமே நம்ம ஆயிருப்போம். பட் இதெல்லாம் உனக்கு இல்லை, வேறு ஏதோ ஒரு விஷயந்தான். இப்போ நான் படித்த படிப்புக்கும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலைக்கும், ஏன் இப்போ இந்த யூடியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம் எதுக்குமே சம்மந்தம் இல்லை. ஏதோ படித்தேன், ஏதோ வேலைக்கு போயிட்டுருக்கேன், ஆனால் சம்மந்தமே இல்லாமல் யூடியூப்பில் வேறு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்படி படித்ததுக்கும்
ஆன்மாவுக்கும் எதுக்குமே சம்பந்தம் இல்லாமல் ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களுக்கு நம்ம ஆசைப்படுவோம். இது உங்களுக்கு கூட நடந்திருக்கலாங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன படிச்சிங்க, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ நான் கமிங் பேக் டு த பாயிண்ட், நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, நம்ம ஆசைப்படுற விஷயம் எல்லாமே நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாமாவே இருப்போம். பட் அதுக்கு நம்ம வரல இல்லையா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபோக்கஸ்டான விஷயத்தை கற்றுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் பழகிக்கிறதுக்கும் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது ஒரு விஷயம் டிலே ஆகுதுன்னா சம்திங் பெட்டர் இஸ் கோயிங் டு கம் ஃபார் அஸ் இதை தான் நான் ஏஞ்சல்ஸ் வீடியோவில் கூட ஒரு ரெண்டு நாள் முன்னாடி சொல்லியிருந்தேன். நமக்கு கேட்டோடனே ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அது நம்மளோடது, அதனால தான் நம்ம கேட்டோடனே நம்ம கிடச்சிருச்சு. ஒரு விஷயம் நம்ம எவ்வளோ கேட்டாலும் கிடைக்காமல் இருந்தால் அதை விட பெட்டராக, நீங்கள் நினைக்கிறத விட பெட்டராக சூப்பராக ஒரு விஷயம் நடக்க போகுது, அதுக்காக தான் நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நிறைய விஷயங்கள் டிலே ஆகி நடக்குது, ஆனால் ரொம்ப தாமதமாக நடக்குதுன்னா பொறுமை என்ன அப்படின்றத தான் இந்த பிரபஞ்சமும் ஏஞ்சல்ஸும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நினைக்கிறாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மூன் கார்ட்ஸில் என்ன வந்திருக்கு பாருங்க, வச்சு சரண்டர் டு த டிவைன். நீ என்ன சொல்கிறியோ நான் செய்கிறேன். மகாசிவராத்திரி அப்படி தானே, நீ என்ன சொல்கிறியோ அதை நான் செய்கிறேன், எனக்கு வேறு வழி கிடையாது, நான் கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகிறேன், ஜஸ்ட் கைட் மீ, எனக்கு நல்ல கைடன்ஸ் வேணும், ப்ரொடெக்ஷன் வேணும், வழிகாட்டுதல் தான் எனக்கு இப்போ முக்கியமாக இருக்குது அப்படின்றத வாயை விட்டு கேளுங்க. அண்ட் டிலேயாக ஒரு விஷயம் நடக்குது, தாமதமாக தானே நடந்தது நடத்துட்டு போட்டோம் அப்படின்னு விடாமல், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்கிற மாதிரி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், விடாதீங்க. நிறைய விஷயங்களுக்கு நம்ம ஓகே வரலையா, விடாமல் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது யாராக இருந்தாலும் சரி, நம்ம அம்மா அப்பா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களே பாரு, விடாமல் கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க, அதனால தான் அவங்க ஜெயித்தாங்க. ஜெயித்தவங்க சக்ஸஸ் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியாக தான் இருக்கும், ஹார்ட் ஒர்க். ஸோ அதுதான் உங்கள் கார்ட்ஸ்லேயும் வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம், இப்போது நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கிறதுக்கு சரியான டைம் இல்லாமல் இருக்கலாம், ஸ்ட்ரைட்டாக நோ கார்ட், திஸ் இஸ் நாட் த ரைட் டைம், நீ தவறான விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன்றது தான் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க. உனக்கு அபண்டன்ஸ் வரும், தாமதமாகுதா புரிஞ்சுக்கோ, ஆனால் நீ உன்னோட ஹார்ட் ஒர்க்கை போட்டுக்கிட்டே இரு. நீ எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறியோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக நீ நினச்சதும் உனக்கு கிடைக்கும். இதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷாமானிக் ஹீலிங் கார்ட்ஸ் பாருங்களேன், நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது அப்படின்றது எனக்கு தெரியுது. உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் வரணும்னா 888 அப்படின்ற நம்பரை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். நான் என் வாழ்க்கையில் அழகான மாற்றங்களுக்காக தயாராக இருக்கிறேன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அண்ட் ஆஃப் லேட்டாக உங்களை நான் கேட்குறேன், நிறைய மூட் ஸ்விங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களா, திடீர்னு ஓகே அப்படின்ருக்கு, திடீர்னு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க, திடீர்னு என்ன அப்படின்னு நிறைய அந்த மூட் ஸ்விங்ஸ் மாறிக்கிட்டே இருக்கா, அவங்க எண்ணங்கள் ரொம்ப ரேண்டமாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, உங்கள் கார்ட்ஸ்லேயும் நான் தான் பார்க்குறேன், ஏன்னா முதலே தான் சொன்னேன், ரொம்ப இமோஷ்னல் இம்பேலன்ஸை நான் பார்க்குறேன். பட் கவலைப்படாதீங்க, இது எல்லாருக்கும் நடக்கிறது தான், வாரத்தில் 7 நாளில் 2-3 நாள் நம்ம அப்படி தான் இருப்போம். அது நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸ், நம்ம செய்யக்கூடிய வேலை சம்பந்தம், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிக்கோங்க, டிலேயை பற்றி கவலைப்படாதீங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு பண வரவு, ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான பண வரவு உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி இதை தான் நான் முதல்ல சொல்லி இந்த செட் 2 காட்சை தொடங்கி இருக்கணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் உங்களுக்கு, பட் லேட்டாக சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு பண வரவு உங்களுக்கு இருக்குது. அண்டு உங்களுடைய எனர்ஜியை நீங்கள் ஹீல் பண்ண ஆரம்பிக்கணும், தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி தாக்கம் உங்களுக்கு இருக்குது, நிறைய அக்யூமிலேஷனை நான் பார்க்குறேன் உங்கள் கார்ட்ஸில். இதுக்கு என்ன செய்யலாம், வர 17, 18, 20, 21 இந்த 4 நாட்களுமே வீட்டை துடைக்கும் பொழுது, நம்ம எல்லாருமே வீட்டை துடைப்போம் இல்லையா, வீட்டை துடைக்கும் பொழுது கல் உப்பு போட்டு தொடங்க, அதுக்கப்புறம் சாம்பிராணி இல்லை கற்பூரத்தை காட்டி வீட்டை ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணுங்கள். இதை பண்ணும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹனுமான் சாலிசாவை பயன்படுத்துங்க, யூடியூப்பில் நிறையா இருக்குது. உங்கள் மனசில் இருக்கிற அந்த இமோஷ்னல் இம்பேலன்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள் டெக்னிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பண வரவையும் தாண்டி ஒரு இமோஷ்னல் சக்ஸஸ் உங்களுக்கு, நீங்கள் அந்த இமோஷ்னல் இம்பேலன்ஸை கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப இமோஷ்னலாக சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமும் இந்த வாரம் உங்களுக்கு நடக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஃபுல்லாக சர்ப்ரைசஸாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ டோட்டலாக இந்த வாரம் நிறைய பியூட்டிஃபுல்லான பாடங்களை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க, இமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கற்றுக்க போகிறீங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக நிறைய மாற்றங்களை இந்த வாரம் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்க போது அதை ஃபேஸ் பண்ண தயாராக இருங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், பட் இது உங்களோட ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் 2 போட்டு தம்ஸ் அப் கொடுங்க. ஸோ ஐ வில் நோ திஸ் ரெசனேட்டட் வித் யூ. அண்ட் ஆல்சோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வி வில் டேக் இட் ஆன் ஃப்ரம் தேர். தேங்க் யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் என் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய், நீங்கள் செத்ரி கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க.
making a welcome. Actually, உங்க கார்ட்ஸ பார்க்கும் பொழுதே ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ உங்க மைண்ட்ல இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் எனக்கு தெரிய வருது. நான் சொல்றது கரெக்ட்னா 3 போட்டு 3 டைப் பண்ணி ஒரு தம்ஸ் அப் கொடுங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல. நீங்க எதிர்பார்த்த உறவு, நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ரிலேஷன்ஷிப்ல இப்போ ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. பட் அதை பத்தி கவலைப்படாதீங்க, அதை பத்தி தான் நம்ம கம்ப்ளீட்டா பேச போறோம். முதல்ல தி குட் நியூஸ் இஸ் இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூ கண்டிப்பா ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான சொல்யூஷன், நீங்க எதிர்பார்க்குற சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும்ன்றதை நீங்க நம்பணும். இது சாத்தியமே இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப்ல இது நடக்கவே நடக்காதுன்னு நீங்க பெட் கட்டினா கூட நீங்க நினைக்கிற விஷயம் நடக்கும் அப்படின்றத தான் உங்க கார்ட் சொல்றாங்க. பட் இது நடக்கணுமா நடக்கக்கூடாதான்ற ப்ராக்டிக்கல் டெசிஷனை நீங்கள் தான் எடுக்கணுன்றத உங்கள் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு இப்போ ஒரு இமோஷ்னல் ரிலீஸ் தெரியுது, உங்கள் ஷமானிக் கார்ட்ஸ் ஹீலிங் கார்ட்ஸில் அதுதான் எனக்கு தெரியுது. ஒரு இமோஷ்னல் ரிலீஸ், அழணும்னு தோணுதா அழுதுருங்க, சிரிக்கணும்னு தோணுதா சந்தோஷமாக சிரிச்சிருங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க அந்த ஸ்பெஷல் பர்சன்கிட்ட ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணும் சொல்லணும்னு நினச்சிட்டிங்கன்னா திஸ் இஸ் த ரைட் டைம், சொல்லிடுங்க. இதை நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது தான் அடுத்த விஷயம் இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா வேணாமா, இதோடைய எண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்றத உங்களால் டிசைட் பண்ண முடியும். ஆல்சோ இந்த வாரம் உங்ககிட்ட ஒரு அட்வைஸ், இது செய்யலாமா செய்ய வேணாமா அப்படின்னு ஒரு அட்வைஸ் கேட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியில் யாரோ ஒருத்தவங்க வருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் தெளிவான முடிவை சொல்லுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் உங்ககிட்ட வருவாங்க. அவங்க ஷேர் பண்ணுற சீக்ரெட்டை நீங்கள் டெஃபினட்டாக வெளியில் யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் உங்களை தேடி வராங்க. ஸோ அதை நீங்கள் காப்பாற்றணும். ஸோ அவங்க சொல்கிற விஷயத்த டெஃபினட்டாக யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. அண்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியமாக அவங்க உங்களை கேட்டு வராங்கல்ல ஒரு விஷயம், அந்த விஷயத்துக்கு தெளிவான பதிலை அவங்களுக்கு சொல்லுங்கள். ஆல்சோ உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் தெரியுது. உங்கள் ஸ்கூலில் இல்லை காலேஜில் இல்லை நீங்கள் குடியிருந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்க. கொஞ்ச நாட்களாக நீங்கள் அவங்கள நினச்சிட்டே இருக்கீங்க கரெக்டா அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கொஞ்ச நாட்களாக அந்த ஒரு மனிதரை பற்றி நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்க. நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அவங்களும் உங்களை பற்றி நினைக்கிறாங்க அப்படின்றத தான் உங்கள் கார்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, யாரோ ஒருத்தங்க நம்ம இங்கே அவங்கள பற்றி யோசிச்சுட்ருக்கோம் ஆனால் அவங்களும் நம்மளை பற்றி யோசிச்சுட்ருக்காங்கன்னு தெரியும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. முடிஞ்சால் உங்ககிட்ட அவங்க காண்டாக்ட் நம்பர் இருந்தால் கால் பண்ணி கேளுங்களா, அவங்களும் உங்ககிட்ட சொல்லலாம், ஏய் நானும் உன்னை பற்றி கொஞ்ச நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேன் எப்படி கால் பண்ணேன் அப்படின்னு டெஃபினட்டாக அவங்க உங்களை கேட்பாங்க. ஆல்சோ இந்த வாரம் ஏதோ ஒரு குட் நியூஸ் உங்களை தேடி வரப்போகுது. இது வீட்டில் ஒரு செலிப்ரேஷனாக கூட நீங்கள் பண்ண போகிறீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏதோ ஃபேமிலியாக நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களுக்கோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் இந்த வாரம் உங்களுக்கு வரப்போகுது. அண்ட் அது உங்களுடைய கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ண போகுது. ஆல்சோ இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் உங்கள் ஃபேமிலியிலையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கொலீக்ஸ் யாரையோ பற்றி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாருமே அவங்களவங்களுடைய வாழ்க்கையை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். அதுக்கான சொல்யூஷன் ஏற்கனவே சொன்ன இல்லையா, யாரும் உங்களை வந்து ஒரு சொல்யூஷன் கேட்கலாம் அப்படின்னு, அது அவங்களா இருக்கலாம் இல்லை வேறு யாராவது இருக்கலாம். பட் தேவையில்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு ஃபேமிலி மெம்பரை பற்றி ரொம்ப உங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்களோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆக்சுவலி நம்ம எல்லாருமே ரொம்ப சேஃபாக இருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். எல்லாருக்குமே அவங்கவுங்களுடைய கர்மா அவங்கவுங்களுடைய பாடங்கள் கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு ஓட்டிக்கிட்டு தான் இருக்கோம். பட் அதையும் தாண்டி இவ்வளோ ஒரு அக்கறை இருக்கிற ஒரு இடத்துல இவ்வளோ ஒரு கவலை தேவையா? கவலைப்படுறதை விட்டுட்டு அவங்கள எப்படி பார்த்துக்கணும் பாதுகாத்துக்கணுன்றதில் ஃபோக்கஸ் பண்ணும்போது அது இன்னும் ப்ராக்டிக்கலான ஒரு டெசிஷனாக இருக்கும். கம்மிங் பேக் அகேன் டு ரிலேஷன்ஷிப், இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் உங்கள் மனசை போட்டு வருடிக்கிட்டு இருக்க இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? வேணும் வேணான்றது ரொம்ப ஒரு டிராஸ்டிக்கான டெசிஷன். பட் இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் நம்மளுடைய சந்தோஷத்துக்கு, நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு, நீங்கள் எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணலான்றதை யோசிக்கிறதுக்கான டைம் வந்தாச்சு. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பர்சன், உடம்பு ரீதியாக சொல்ல மன ரீதியாகவே நீங்கள் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பர்சன். அந்த ஒரு பர்சன் எங்கேன்றதை தான் நீங்கள் தேட ஆரம்பிக்கணும். த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் லைஃப் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் அந்த தைரியம் தைரியலக்ஷ்மியை விட்டுட்டு வந்துட்டீங்க. அதை ஃபோக்கஸே பண்ணுறதில்ல, அது நமக்கு தேவையா அது என்கிட்ட இருக்கான்னு கேட்குற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. திருப்பி கூப்பிடுங்க, அந்த தைரியத்தை வரவேங்க. எல்லாத்துக்குமே வந்து நம்ம பிரேக் டவுன் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து லூஸ் அவுட் ஆகிடுவோம். தோக்குறது தப்பு இல்லை, பட் தோக்கக்கூடாத இடத்துல நம்ம தோக்கக்கூடாது. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நம்ம தைரியமாக நிற்கணும். நம்ம தைரியமாக நிற்கும் பொழுது தான்
நமக்கு என்ன வேணும், எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது இந்த பிரபஞ்சத்துக்கு புரியும். எது வேணும் எது வேண்டாம், எது எப்படி இருக்கணும் எது எப்படி இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுக்கிற விஷயம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதை எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் அண்ட் ஃபோக்கஸ்டாக செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் கிடைக்கும். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், பட் உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. அண்ட் இந்த ரீடிங் உங்களோட ரெசனேட் ஆச்சுன்னா 3 நம்பரை டைப் பண்ணி ஒரு தம்ஸ் அப் எனக்கு கொடுங்க. ஸோ ஐ வில் நோ இந்த ரீடிங் உங்களோட ரெசனேட் ஆச்சுன்னு. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.